அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவுல நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல 11/7/2022 இன்றைக்கு செய்தித்தாள்களில் வெளிவந்த ஒரு செய்தியை பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஒபினியன் என்ன என்பதனை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ளர போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தல். மன்னார்குடி July 11. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் போட்டித் தேர்வு என்ற ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சரவணன், மாநில செயலாளர் திருவாரூர் ராஜேந்திரன், மாநில பொருளாளர் ராமஜெயம் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளதாவது, கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஆசிரியர் பணியை மேற்கொள்பவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்பது விதியாகும். தமிழகத்தில் 2013, 2017, 2019 ஆகிய 3 ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி 80,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் 10,371 ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு அட்டவணையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தேர்வு வாரியத்தின் செய்திக்குறிப்பில் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்தவர்களுக்கு வேலை பெறுவதற்காக மற்றும் ஒரு போட்டித் தேர்வு நடைபெறும் என்றும் அதில் டிசம்பர் மாதத்தில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு போட்டித் தேர்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தகுதி தேர்வு முடித்து ஆசிரியர் பணிக்காக காத்துக் கொண்டிருக்கும் 80,000 மேற்பட்ட தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களுக்கு பேரதிர்ச்சியாக உள்ளது. பல ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் இவர்களுக்கு பேரடியாகவும் இந்த செய்தி குறிப்பு அமைந்துள்ளது. தமிழக முதலமைச்சர் 2021 சட்டசபை தேர்தல் அறிக்கை கோரிக்கை எண் 177 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார். ஆகவே தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தேர்ச்சி மூப்பு அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்புமாறும், தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்பதை ரத்து செய்யுமாறும் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம். இவ்வாறு கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க இன்றைக்கு வெளிவந்த ஒரு செய்தி ஆகுங்க. இந்த செய்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.